ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அடுப்பை பற்ற வைக்காமல் ரெண்டு வகையான லட்டு உருண்டைகள் நம்ம செய்ய போகிறோம். அது ரொம்ப ரொம்ப சத்துமிக்க உருண்டை. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 125 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அது ஒரு பவுல் இருக்குது. அதில் கால் அளவுக்கு, அதில் கால் பங்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறோம். வெல்லத்தை சேர்த்து இப்போது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிற போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் போல் பாலும் சேர்த்து நம்ம உருட்ட போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து குட்டி ஸ்பூன் தான், ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் நெய் சேர்த்துக்கிறீங்க. இது வந்து 1 இயர் பேபி கூட நம்ம இது கொடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சத்தானது இது. பொட்டுக்கடலையும் வெல்லமும் சேர்ந்து நம்ம சாப்பிட்றது. நெய்யவே ஊற்றி நம்ம உருட்டுற அளவுக்கு ஊற்றினோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நெஞ்சை இது கரைச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம அது உருட்டுறதுக்காக கொஞ்சம் போல் 1 ஸ்பூன் அளவு பால் சேர்த்து நம்ம உருட்டிடுவோம். இது ரொம்ப குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம், ஸ்கூல்லேருந்து வந்தால் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப சத்தாக இருக்கிறதுனால எல்லாருமே இதை பெரியவங்க கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான், உருட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கப்பி மாவு, பச்சரிசி மாவில் கப்பி வந்துச்சு, அதில் உருண்டை பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா, இது நம்மளே வீட்டில் செஞ்சது இடியப்பத்துக்குன்னு அரைச்ச மாவு, பச்சரிசி மாவு. அதை வறுத்துட்டு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். சிலர் இதையே வந்து போட்டு அரைச்சி மாவாக்கிடுவாங்க. நான் இந்த கப்பி மாவையே வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். இது வந்து இவ்வளோ மாவுக்கு 1 வாழைப்பழம். அது மாவை பொறுத்து இருக்குது. அதிக மாவு போட்டிங்கன்னா அதிகமாக இன்னும் ஒரு ரெண்டு பழம் போட்டுக்கலாம். அதோட ஜீனி, இது எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி தான். 1-2 ஸ்பூன் அளவு நான் ஜீனி போட்டு பிசைஞ்சு உருட்டி கொடுத்துட வேண்டியதான். பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, சாப்பிட எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம்னா 2 உருண்டை சாப்பிட்டு தண்ணி குடித்தாலும் நல்லா வயிறு நிறைஞ்சிரும், கொஞ்சம் நேரம் பசித்து நல்லா தாங்கும். இது மாவு பொருளும் கூட, அரிசி மாவும் ரொம்ப நமக்கு உடம்புக்கு நல்லது. பிள்ளைங்கள் இதை வந்து விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இந்த கப்பி மாவு லட்டும் நம்ம பிடிச்சாச்சு. நம்ம இடியப்பத்துக்கு வீட்லேயே மாவு செய்கிறதுனால இந்த கப்பி எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் இடியப்பத்துக்கு மாவை அரைச்சிட்டு வந்து மிஷினில் நான் வீட்லேயே வறுத்து சளித்தேன். வீட்டில் வறுத்தோம்னா தான் நமக்கு இந்த கப்பி கிடைக்கும். மிஷினில் கொடுத்து அரைச்சோம்னா நமக்கு இந்த கப்பி கிடைக்காது. அவ்வளோதான், நம்மளுடைய கப்பி மாவு லட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.